நன்பு கொண்ட பெரியவர்களையும் என்பது வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த உலகத்திலே நாம் பிறந்தது முதல் வாழ்ந்தது வரை எவ்வளவோ சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே அந்த வார்த்தைகள் கேட்பதில்லை அப்பே பெற்ற வார்த்தைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களை போன்றவரை இந்த கதைக்கு உயிர்கொடுப்பதை வாழ்த்துவது ஒவ்வொரு தனிமனிதரும் செய்ய வேண்டிய கடமையாகவே பார்க்கிறேன் அப்படிப்பட்ட கடமையை நீங்கள் இருக்கிறீர்கள் இசையின் வாயிலாக நீங்கள் லட்ச மக்களின் உள்ளங்களை கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்க உங்களை போன்றவர்களை வாழ்த்துவதிலே எங்களுக்குத்தான் பெருமை எத்தனையோ பேர் வாழலாம் போகலாம் ஆனால் மக்கள் மனங்களில் கோலோற்றுவது என்பது எல்லாராலையும் முடியாது அதனால்தான் வாழ்கின்ற காலத்திலே வாழ்த்துவோம் அப்பேற்பட்ட நீங்கள் தான் ஈஸ்வரி அவர்களே உங்களுக்கு அந்த பாராட்டை சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த நாளுக்காக இதுபோன்ற வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள் மதுரையில் இருக்கிற தோய் அவர்களும் சிங்கப்பூரில் இருக்கின்ற திராவிட சிறுவன் அவர்களும் அவர்களுடைய வார்த்தை நாம் மறுக்கவே முடியாது காரணம் அவர்கள் டிஎம்எஸ் மீதும் தங்கள் மீதும் மிகுந்த பற்று வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் டிஎம்எஸ் ஒரு அதிகமான பாதைகளை பாதியவர் என்ற முறையிலே எத்தனையோ தலைமுறையை கடந்தவர் என்கின்ற முறையிலும் உங்களுடைய பங்களிப்பை தான் இந்த வார்த்தை சொன்னேன் தவிர வேறொன்றும் காரணம் கிடையாது அதே நேரத்தில் மனதாக வாழ்த்துகிறேன் இன்னும் பல்லாந்து பல்லாந்து இங்கு வாழ வேண்டும் உங்க கலை பயணம் தொடர வேண்டும் என நெஞ்சாக வாழ்த்துகிறேன் வாழ்க அண்ணா ராமம் நன்றி வணக்கம்